நல்ல நாள். இதுக்காகனா இந்த ஃபங்க்ஷன் பிளான் பண்ணதுனே இன்னைக்கு வரைக்கும் மொத்தம் இண்டஸ்ட்ரியும் முக்கியமாக டைரக்டர்ஸ் அசோசியேஷன், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், FIPSI, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன், எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன், அப்படியே ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக உலகத்தில் சொல்லிக்கிறது வரைக்கும் பேசிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் சேம்பர் ஸ்டாஃபானா சரி, என் கொலீக்ஸ், எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் டெய்லி 18 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ரிஹார்சல்ஸ் போயிட்டு இருக்குது. அப்படியே நெஹ்ரு ஸ்டேடியமில் இது வரைக்கும் எப்பவுமே அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் யாருமே போடவில்லை. இதுதான் நம்ம இந்தியாவுக்கு பெரிய ஸ்டேஜ், பெரிய ஃபங்க்ஷன். எதுக்காகன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஃபேமஸாக இருக்கிறத ஒரே ஒரு ஈவெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னா இன்டர்நேஷனல் லெவல் பீப்புள், விஸ்கிராஃப்ட். அதே விஸ்கிராஃப்ட் பீப்புள் சொல்கிறாங்க அவங்க கெரியரில் வந்து இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஈவெண்ட், அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இது கூட அதிகமாக சொல்லணும்னா நம்ம அம்மா புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மா தினம் தினம் இந்த ஃபங்க்ஷனுக்காக 1 hour, 2 hours, ஒரு நாள் 5 hours டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த இண்டஸ்ட்ரி மேலே பாசமோ இல்லையே, அம்மா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறதுனால இந்த 100th century திருப்பி இன்னொரு வாட்டி வராது. அந்த செஞ்சுரி வந்து பெரியா கொண்டாடணும். அதே நம்ம சென்னையில் கொண்டாடி இருக்கிறோம். நாங்கள் ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு சிஎம்மா நான் இருக்கிறேன். டெஃபினட்டாக இது பெருசாக அவுட்புட் வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய டைம் ஸ்பேர் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் சப்போர்ட், பிளெஸ்ஸிங்ஸ், சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல நாள்னு சொல்கிறது எதுக்காகனா அதோட ஸ்டார்ட் பண்ணேன். நான் எதுக்காகனா இன்னைக்கு இங்கே இருக்கிறத எல்லாருன்னு இன்னைக்கு காத்தால அம்மா இன்டர்வியூ கொடுத்து கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டோம். நிஜமாக எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறோம்மா, உங்கள் சப்போர்ட் வேணும்மா, நீங்கள் இது பண்ணு, என்ன செலவாகுது. இது வரைக்கும் இந்த ஈவெண்ட் நியர்லி 30 crore செலவு பண்ணிட்டு நாங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே எங்களுக்கு முன்னாடி இருக்கிறத இங்கே இருக்கிறத பெரியவங்க எல்லாம் இந்த இடமெல்லாம் கொடுத்துட்டு இந்த பில்டிங் எல்லாம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாம் பண்ண விதத்தில் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வருஷமாகிட்டு நாங்கள் இதில் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து அம்மா ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு 10 crore rupees ஓன்லி 1 check இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எல்லாரும் பார்த்து ஃபீல் ஆகிட்டோம். ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமோ இன்னைக்கு அந்த செக்கு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போதும் அம்மா மூஞ்சில் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருந்தது. திருப்பி 21st தேதி நாங்கள் சந்திக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா பண்ணுங்க, உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு அம்மா கேட்டாச்சு. அம்மா நாங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்தாச்சு. நீங்கள் அதுக்கு மேலே பெரிய பரிசு எங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு இன்னொரு வாட்டி வந்துட்டு எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட்ட எல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், நான் செய்வேன், கோ ஹெட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன், தயவுசெய்து வேறு எதுவுமே நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். கம் எவ்ரிபடி, வில் டூ வெரி குட் ஜாப், வில் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். இந்திய சினிமா 100வது ஆண்டு விழா தமிழ்நாட்டில் நடப்பது நமக்கு எல்லாமே பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதில் முக்கியமாக மாண்புமிகு முதல்வர்களுடைய தலைமையில் இந்த விழா நடப்பது கலைத்துறை சார்ந்தவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்துவது வந்து உண்மையிலே நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் இது வந்து பெருமையான ஒரு விஷயம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது ஒரு குடும்ப விழாவாக அனைத்து மொழிக்கு அப்பாற்பட்டு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாலமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வந்து கலைத்துறை தான் அந்த ஒருமைப்பாட்டு காப்பாற்றும் விதத்தில் எல்லா மொழி சார்ந்தவர்களும் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் நம்ம இந்தியாவின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் கலந்து கொள்ளும் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில எல்லாரும் பங்கு கொள்ளணும் என்ற ஆர்வம் இருக்கணும் தலைவர் அவர்கள் சொல்லும்போது அருமையாக எடுத்து சொன்னார் இந்த நிகழ்ச்சியிலே நடிகர் நடிகைகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டால் நமக்கு பெருமை அதே விதத்தில் அவங்களுக்கும் பெருமை கலந்து கொள்ள வேண்டால் நாளுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றுதான் இங்கே வேதனையுடன் சொன்னார் தயவுசெய்து இந்த பேட்டியை பார்த்த பிறகு இந்த செய்தியை பார்த்த பிறகாவது கலைஞர்கள் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு தமிழக அரசும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் விழாவில் முதல்வர்களுக்கு முன்வந்து 10 கோடி ரூபாய் இதுக்காக நிதியை வந்து ஒதுக்கியிருக்கார் என்று சொன்னால் கலை உலகத்து மேல் அவங்களுக்குள்ள அக்கறை எந்த அளவுக்கு இருக்கு என்பது இதில் வந்து எடுத்துக்காட்டாக தெரிய வருகிறது அதற்காக கலை உலகத்தை சேர்ந்த கலைஞர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோடு அவங்களுக்கு ஒத்துழைப்பு முக்கியமாக அளிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காலத்தில் எல்லாருமே வளர்ந்து பெரியவங்களாக ஆயிட்டாங்கன்னா பெற்றவங்களை யாரும் மதிக்கிறது இல்லை நாமளும் கூட அதில் சொல்லிக்கூட முடியாத ஆளுங்க தான் ஆனால் வந்து இன்றைக்கு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தான் பிறந்த தாய் வீடானது தமிழ் சினிமாவை மதித்து இந்த தமிழ் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி இந்த இந்திய சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக அவங்க 10 கோடி ரூபா பணமும் கொடுத்து ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த தாய் உள்ளத்துக்காக தமிழ் திரையுலகம் மற்றும் தென்னிந்திய திரைப்படத்தை சேர்ந்த அத்தனை திரையுலகத்தின் சார்பாகவும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து 21st தமிழ் சாப்டர் ஸ்டார்ட் ஆகும் சார் அம்மா தான் அந்த இனாகரல் ஃபங்க்ஷன் அம்மா கையோடு தான் நான் நடந்துகிட்டு இருக்குது 22nd மார்னிங் கன்னடா சாப்டர் 22nd ஈவினிங் தெலுங்கு சாப்டர் 23rd மார்னிங் மலையாளம் சாப்டர் 23rd ஈவினிங் கிராண்ட் டின்னர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நார்த்துலேருந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வராங்க சார் அப்படியே நம்ம 100 இயர்ஸ் கேக் கட்டிங் அப்படியே அக்னே நாயஸ்ராவ் சார் அவரு பர்த்டே 20th மது சார் பர்த்டே 23rd இட் ஈஸ் ஏ லக்கியஸ்ட் ஈவெண்ட் ஆன் தட் 23rd டே டின்னர் 24th இஸ் த கிராண்ட் ஃபினாலே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 4 ஸ்டேட் சிஎம் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இவங்க எல்லாரோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நன்றி இட் இஸ் த ஷெட்யூல் ஆஃப் தி ஃபங்க்ஷன் சார் ஃபஸ்ட்டு தமிழ் முதலமைச்சர் அம்மாக்கு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்விடேஷன் இன்னைக்கு தான் கொடுத்தாச்சு டெஃபினட்டாக அண்டர் ப்ராசஸ் எவ்ரி திங் எவ்ரிபடி வில் கால் நோ ப்ராப்ளம் சார் ஆஸ் ஏ ப்ராக்டிஸ் இன்னைக்கு யார் முதலமைச்சர் அங்கே நின்று தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட் இன்விடேஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் சார் இட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தட் ஸ்டேட் ப்ராப்ளம் பட் எவ்ரிபடி இஸ் கம்மிங் ஹியர் யூ ஆர் கோயிங் டு see the இட் இஸ் ஏ அனதர் குட் ஈவெண்ட் இன் தெலுங்கு வெர்ஷன் ஆல்சோ அது யார் சொல்லலை சார் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க அது அவர் பர்சனல் மோகனபாபு தான் சொன்னாங்க இட் இஸ் ஹிஸ் பர்சனல் எந்த அசோசியேஷனும் வந்து இதில் கலந்துக்கூடாது இதுன்னு சொல்லலை எல்லாரும் வராங்க பெரிய ஈவெண்ட் 4 hours ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் தெலங்கானாக்காக அவர் சொல்லவே இல்லை சார் அவர் ஸ்கின் சேவ் பண்ணிக்கிறதுக்காக சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்களை கேளுங்க நீங்கள் தெலங்கானாக்காக சொல்லியாச்சான்னு அவங்களை கேளுங்க அவங்க தெலங்கானாக்காக சொல்லிட்டு இருந்தால் அங்கே இருக்க மாட்டார் அவர் அவங்க ஸ்கின் சேவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க படம் ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு தவிர எந்த விதமான இஷ்யூ இல்லை சார் சார் இது வந்து நான் விரும்பி சொல்லறது என்னன்னா எங்க ஃபங்க்ஷன் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறோம் தயவு செய்து அதர் இஷ்யூஸ் நாங்க பேச விரும்பலை அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி ரேகா நார்த்ல இருந்து நிறைய பேர் அசாமியில இருந்து வராங்க அபர்ணா சேன் போஜ்பூர்ல இருந்து வராங்க சார் பெங்காலில இருந்து வராங்க அசாமீஸ் 17 other language people எல்லாம் இதுல வந்துட்டு இருக்காங்க சார்